நம்பர்ல நான் மெக்கானிக் இளங்கோமணி பேசுறேன். இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல எந்த வண்டியை பத்தி பார்க்க போறோம்னா, இது யமஹா எபிசெட் ஃபியர் 6 மாடல். இந்த வண்டியில கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்க்கும்போது, எனக்கு வந்து பேக் பிரேக் பிடிச்சோம்னா கீச்சு கீச்சு சவுண்டு கேட்கணே, ஃபிஸ்க் பிரேக் வந்து பிடிக்கவே முடிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வேலையை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஷோரூமில் போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி பேக் பிரேக் பிடிக்கிறேன்னு. அவங்களும் வந்து பேடு தான் தேஞ்சிருக்கு, பேடு வந்து மாத்திரைக்கு 1200 ரூபா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லேபர் சார்ஜோட. நம்மளும் சரின்னு சொல்லி இந்த பேக் டிஸ்க் பேடை வந்து கழட்டி பார்த்தோம்னா பேடு வந்து ரொம்பவும் தேஞ்சிருக்கு. நம்மளும் சொல்லி நம்மளும் இங்கே வெளியே வந்து ஆட்டோ ஸ்டோரில் போய் இந்த வண்டிக்கு வந்து ஒரிஜினல் டிஸ்க் பேடு வந்து என்ன ரேட் வரும்னு பார்க்கும்போது, டிஸ்க் பேடோட ரேட்டு ஒரிஜினல் வந்து 995 ரூபா வருது. இந்த யமஹா வண்டியை பொறுத்தளவு டிஸ்க் பேடுனா வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே இது வந்து அதர் பிராண்ட்னால் இது வந்து ரன்னுன்னு சொல்லி ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து எந்த வண்டிக்கு வந்து டிஸ்க் பேடு போடுறாங்கன்னா, ஃபோர் வீலரு, காரு, பஸ்ஸு இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து இந்த டிஸ்க் பேடு வந்து இந்த பிராண்டு வந்து தயார் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து டூ வீலருக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து புதுசாக வந்திருக்கு. இதோட ரேட்டு என்ன ரேட்டு வரும்னா 270 ரூபா வருது. இதே வந்து நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து டிஸ்க் பேடாக வந்து இந்த படையை போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து யமஹா வண்டிக்கு வந்து டிஸ்க் பேடு வந்து ஒரிஜினலாக போடணும்னு சொல்லி ஒரு இது கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி அதர் பிராண்டு நம்ம போட்டாலும் டிஸ்க் பிரேக் வந்து நல்லா தான் பிடிக்கும். நம்மளும் வந்து நிறையா வண்டிக்கு இந்த மாதிரி வந்து வாங்கி போட்டுருக்கோம் நம்பர்ல. அதான் இன்றைக்கி இந்த வேலை வந்ததுனால யமஹா எபிசெட்டில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போடுன்னு தான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.